श्रीमते श्री वराह महादेशिगाज नमः, श्रीमते रंग रामानुज महादेशिगाज नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः, श्रीमते निहमांत महादेशिगाज नमः, श्रीमते भगवते बाच्यहाराज महादेशिगाज नमः, श्रीमते भगणभूषण महागुरवे नमः, सीतरंग भगनंदिनी हेमाब्ज नायिका समेत देवनाथ परब्रह्मणे नमः, श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि, सीरुंडुतोप्पुल तिरुवेंकटमुडयान् पारंदच्चन्न पड़मुडियुल् ओर्वंदु तानेयमयादो தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தாயாருடைய விஷயமாக சுவாமி தேசிகன் நமக்கு அரிய பக்குஷமாக சாதித்த அந்த சீஸ்துதியை நாம் இங்கே அனுபவிச்சுருக்கோம். இதுவரை 22 ஸ்லோகங்கள் நமக்கு அனுகிரகமாயிருக்கு. கீழ்ஸ்லோகமான அந்த 22 ஸ்லோகத்திலே சம்பத்யந்தே பவபயதமி பாவனத்வத் பிரசாதாத்து அப்படின்னு சொல்லிட்டு பூயோ பூயோ திசதின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அங்கே முடிக்கிறார். இதில் சாதித்த விஷயமானது ஒரு ரூபாய் அனுஷ்டானம் பண்ணின ஜீவன் இனிமேயும் தாயார்கிட்ட வேண்டத்துக்கு ஒண்ணுமில்லை, கேட்கும் முன்பே அவளே பகவத்பக்தியை நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யாதிகளை எது புருஷார்த்தமோ அந்த வஸ்துவை ஆனுஷங்கிகமாகவே கொடுக்கிறா நமக்கு. இந்த சம்சாரமாகிய காலராத்திரிக்கு ஓர் உதய சூரியன் போலே நமக்கு அவ அனுகிரகம் பண்ணுறா, நம்முடைய பாபத்தை போக்குறா. சகார மாதா ராமஸ்ய மங்களாணி மனஸ்வினின்னு சொல்லிட்டு மூன்று மாதாக்கள் எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அந்த ரீதியிலே நமக்கு அனுகிரகம் பண்ணி இனிமேயும் நாம் அவரிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை, கற்பகம் நீய நற்பதம் தருதலின் என்றபடியே அனுகிரகமானது பூயோ பூயோ என்னும்படி மறுபடியும் மகத்தான அனுகிரகமாக நமக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். இன்றைய தினம் 23 பாசுரம் அந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிக்கணும். முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அர்த்தத்தை பிரவேசம் பண்ணலாம். மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வோகம் ஜரணிவயோரேகலக்ஷம் தயாயாஹ தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரவ்யதஸ்மம் கிம் தே பூய பிரயமிதி கில ஸ்மேர வக்த்ரா விபாசி அப்படின்னு ஸ்லோகம். இதிலே தாத்பர்யார்த்தம் என்னன்னு பார்க்கணும்னா, இப்படி தேசிகனுடைய அந்த பாரமை காந்தியம் வேறு ஒருவரையும் நாடாதி நாடாது சென்று தாயார் பெருமாளை மட்டுமே நாடுவது எல்லாத்துக்கும், அதை பிராட்டி கடாட்சம் பண்ணி தன்னுடைய திருமுக மண்டலத்தை விகசிச்சுக்கிறா. அப்படி நம் பக்கம் அந்த திருமண்டலத்தை திருப்பி நம்மளை கடாட்சம் பண்ணும்போது தேசிகன் தாயார் தமக்கு செய்த உபகாரங்களை மனசில் ஸ்மரிச்சுண்டு இதுக்கப்புறம் நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்றுமில்லை அம்மா அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது இதில் பெருமாளும் தாயாரும் தனக்கு பண்ண உபகாராதிகள் என்ன, முதல்ல மாதாதேவி அப்படின்னர், அதாவது பிராட்டு தான் நமக்கு மாதா, தோம் மாதா சர்வலோகானாம் சகல்லோகங்களுக்கும் நீயே மாதா, தேவதேவோ ஹரிஹி பிதா
எல்லா லோகங்களுக்கும் பிதா யாரு அப்படின்னா தேவதேவனான ஹரி அப்படின்னு இந்திரன் சொல்றான். பாஷ்யகார் இந்த சரணாகதி கர்ஜத்தை சாய்கிறார். துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ அப்படின்னு சாய்கிறார். வேதமும் சொல்றது மாதிரி தேவோ பவா அப்படின்னு சொல்லுது. வாசுதேவகா சர்வம் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த பெருமாளும் பிராட்டியும் தான் நமக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவையென்ன நாயங்களேன்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அற்புதமா சாதிக்கிற. சரி, இந்த பெருமாளும் பிராட்டியும் நமக்கு என்ன உபகாரம் பண்ணா அப்படின்னு பார்த்தாக்கா அசத்கல்பனா கல்பவனானவன். எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது, நான் ஒரு அசத்தாக இருக்கேம்மா, எது வந்து யாரை சேவிக்கணும், அது சேவிக்கப்பட்ட வஸ்துடைய பெருமை என்ன, எது புருஷார்த்தம், எது வந்து உபாய உபயம்னு தெரியாமல் இருக்கேன். அப்படி பிறந்த இந்த ஜீவாத்மாவை இந்த பிறவி என்னன்னு உணர்த்துறா, முதல்ல உணர்த்தி தத்துவம் எதுன்னு புரிய வைக்கிறா. நம்முடைய ஜென்மா என்ன, வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஜென்மாவிலே நாம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பிறந்திருக்கோம். சரி, வேதம் வந்து அபௌருஷயம் அனாதி, இது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அத்தியனம் பண்ற பரம்பையிலே வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். இதான் பிறவி உணர்த்தி அப்படின்னா. அடுத்தது தத்துவ ஞானம், எது தத்துவம், சித்து அச்சித்து இறை என்ற தத்துவம் இருக்கு. சித்தானது இந்த உயிருள்ள வஸ்துக்கள், அசித்தான ஜடப்பொருள்கள், அதை தவிர்த்து பிரம்மமாகிய இறை இருக்கு. தனியா ஒன்று இருக்கு ஒரு வஸ்து, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. இந்த ஜீவாத்மாவானது இந்த பரமாத்மாவிற்கு சரீரமாக இருக்கு, சரீர ஆத்மபாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நானே அகம் பிரம்மாஸ்மி என்றபடி இல்லாமல் சரீர ஆத்மபாவத்தோட பிரம்மம்னு ஒன்று தனியாக இருக்கு, சித்து அச்சித்துன்னு தனியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரியப்படுத்துறது பெருமாள் பிராட்டி. அதை பிறப்பித்து நல்ல ஆச்சாரியாரிடத்தை நமக்கு அன்வயத்தை ஏற்படுத்துகிறார். நம்ம பரம்பரைக்கு நல்ல ஆச்சாரியன் யாருன்ட்டு எங்கேயோ சுத்திந்த வாழலாம் கொண்டு கடைசியில் பஞ்சசம்ஸ்காரமும் சரணாகதியும் பண்ண வைக்கிறது பெருமாளும் பிராட்டி தான். நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பார்த்த கார் இருக்குது ஆட்டோ இருக்குது, அதை எடுத்துன்னு போய் நேராக சீம தாண்டவன்ட்டையும் சீமத்த அரிசிங்கிட்டையும் பரநியாசம் பண்ணி வந்துட்டோம், 5 நிமிஷம் வேலை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உபாயம், அந்த உபதேசம், பிரம்மம் எது அறிஞ்சிக்கிற அந்த விஷயத்தை உபதேசம் பண்ணக்கூடிய யாருன்னா பெருமாளுக்கு ஒண்டிதான் யோகிதை இருக்குது. பெருமாள் ஒவ்வொருத்தரையும் நமக்கோசம் இங்கே வர முடியாது, அதனாலே நம்ம ஆச்சாரியால் ரூபத்திலே அவனே இருந்து உபதேசம் பண்ணி அவா வந்து இவன்தான் பெருமாள் இவனை உபாசின்னு சொல்லிட்டு ஒரு கையை காட்டுறான் நமக்கு. நமக்கோசம் பெருமாள்கிட்ட மிக்க பரிவோடு ஒரு கட்டாட்சம் பண்ணி இந்த ஆத்மாவை பெருமாளிடத்தை சேர்ப்பிக்கிறான் ஆச்சாரியாள். இப்போ இந்த ஆச்சாரியமுக்கேன பண்ணாத சரணாகதி சரணாகதியால் நமக்கு என்ன புருஷார்த்தம் கிடைக்கிறதுன்னா, என்றுமே திரும்பி வர முடியாத லோகமான ஸ்ரீவைகுண்டம் நமக்கு பிராப்தமாகுது இல்லையா. அதனாலே உன் சொரூபம் என்னன்னு ஆச்சாரியன் சேர்த்து காட்டுறா. சொரூபமான என்ன சொரூபம்னா மோக்ஷம், அதில் துறை, அதில் ஆசை, அதை உண்டாக்கி அந்த மோட்சத்துக்கு போனோம்னா என்னன்னா சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியமுக்கேன பரதவர்ப்பணத்தை பண்ணி வைக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், சுவாமி எனக்கு நாளைக்கு காரணம் மோட்சம் வேண்டாம், நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னுடைய தேக அவசானத்தின் போது எனக்கு மோட்சம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறோம் பெருமாள் கிட்ட.
அதான் சுவாமி தேசிகன் நியாச தசகத்தை சாதிச்ச மாதிரி ஸ்ரீமன் அபீஷ்ட பரதகா துவாமஸ்பி சரணங்கதகா ஏதது தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராப்பய ஸ்வயம்னு சொன்னார் இல்லையா. என்ன கேட்குறோம், இந்த தேக அழிவின் போது எனக்கு மோக்ஷம். வரதுனா அதே சொன்னார், தேகம் முடியும் போது உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். ஏன்னா இப்பெல்லாம் ஆர்த்த பிரபத்தி பண்ணுறவா யாரும் கிடையாது. இப்போ இந்த க்ஷணம் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் கொடுக்கட்டு, பெருமாள் சித்தமாக இருக்கான். ஆனால் நம்முடைய சம்சார பந்தமானது, நாம் சம்சாரத்தை வச்சுக்கொண்டு அந்த இச்சையானது, அந்த ஆசையானது நம்மளை காலம் கடத்த வைக்கிறது. அதனாலே பெருமாள் நீ இருக்கிற காலம் வரைக்கும் பண்ண போகிற பாவத்தை ஒத்துக்கோ, இது முன்னாடி பண்ண பாவத்தை நான் ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லி, அது வரையும் சரணாகதி க்ஷணத்து வரையும் தான் முன்னாடி பண்ண முன் செய்த வினையும், அதாவது அந்த பாபங்களையும் ஒத்துண்ட பாபத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நாம் ஒத்துண்ட பாபத்துக்கு நம்முடைய நிர்யாணம், அதாவது இந்த ஜீவன் உடலை விட்டு பிரியும் போது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழித்து பெருமாள் நமக்கு அருளாலை விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் என்னும்படியாக நமக்கு வைகுண்டம் பிராப்தம் பண்ண அனுகிரகம் பண்ணார் பெருமாள். அப்படி நம்ம அவடத்தில் என் தேக அவசானத்தின் போது தான் மோட்சம் வேண்டும் பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாள் திருக்குள்ளம் இன்னும் கஷ்டப்படுறது. நாளைக்கே வைகுண்டத்து வான்னு கூப்பிட்றேன், இவன் வந்து கொஞ்சம் வாழ்ந்துட்டு வரான்னு சொல்கிறானே, அதனாலே நான் விளம்பித்து கொஞ்ச நாள் இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திருவுள்ளன் வந்து சரி போ வரேன்னு சொல்கிற, அது சந்தோஷம்டா எனக்கு அப்படின்னு பெருமாள் அதை திருவுள்ள பற்றி நம்ம கேட்கும்போது கொடுக்குறானே அந்த வைகுண்டத்தை, வைகுண்ட பிரார்த்தியை, அது அவன் பண்ணுற பெரிய கிருப்பை இல்லையே. முடியாது நாளைக்கே வந்து இன்றைக்கும் கதை குளோஸ் அப்படின்னு சொல்லாமல் பெருமாள் நாம் விளம்பித்து கேட்கும் அந்த பிரார்த்தனையும் தான் திருவுள்ளத்தை நிறுத்தி நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுற. சரி, இருந்த சரணாகதி பண்ணி இருந்த நாள் வரைக்கும் என்ன உத்தர கைங்கரியம் என்ன பண்ணணும், அதை இப்படி இப்படி பண்ணணும் சொல்லிட்டு பாஷ்யகார் சுவாமி தேசிகன் போல ஆச்சாரியால் நமக்கு காண்பித்து கொடுத்து அவள் என்னென்ன பண்ணணும்னு சொன்னதெல்லாம் நம்ம செய்ய வைக்கிறான் இந்த பெருமாள் இல்லையா. இதை விட பெரிய ஒரு பெரிய அனுகிரகம் ஒரு ஜீவாத்மாக்கு இந்த லோகத்தை என்ன வேண்டும் சுவாமி இல்லையா. இதற்கு மேல் நாம் அவளிடத்துல வேண்டுவது ஒன்றுமில்லை, வேற ஒன்று என்ன கேட்க முடியும் நம்ம அவகிட்ட, வேற ஒன்று. இதுதான் லைஃப்பில் முக்கியமானது ஒரு வைஷ்ணவனுக்கு இதுதான். இதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்துனாக்கா தாயாரே நீ சொல்லு திருவாய் மலர்ந்தருள்னு பிரார்த்தனை பண்ணுற. மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வோகம் ஜனன இவயோர் ஏகலக்ஷம் தயாயா தத்தோ யுஷ்பத் பரிஜனதயா தேசிகைரவ்யதத்வம் கிம் தே பூய ஸ்மிரமிதி கிள ஸ்மேர பக்திர விபாசி பிரியமிதி கிள அப்படின்னு போட்ட. பிரியம் ஆசை வேறு என்ன இருக்கு கிளா சொல்லு, தேசிகைன்னு போட்ட அதுதான் அற்புதமான வார்த்தை. ஆச்சாரியனை அவரிடத்தையே சேர்த்து அவ மூலமாக வரதர்ப்பணம் பண்ணி நமக்கு வேண்டியதை பெருமாள் அனுகிரகிக்கிறான். ஏகலட்சம் உங்கள் இருவருடைய அனுகிரகம் இருக்கே, அந்த தயை இருக்கே, யுவயோகோ தயை இருக்கே, அது ஏக லட்சியமாய் அதற்கு நான் ஆளானேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த இடத்துல அகம் யுவரோ ஏகலட்சம் பவாமி அப்படின்னா உங்களுடைய ஒரே இலக்காக நான் ஆனேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அதாவது இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுறது தான் அவளுக்கோட சொரூபம். அதனால் அவளுடைய அவள் விடுற அம்புக்கு நம்ம இலக்காயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா அப்படின்னு உனக்குடான் தாசபூதன் கிங்கரன், கிங்கரன் ஆள்னு அர்த்தம், நகர் நம்பிக்கை ஆளுரியேனாய் அரியேன் பெற்ற நன்மையன்னு சொன்னார் முதுகு வியாழ்வார். இந்த நகர நம்பியான இந்த சடகோபன் இருக்காரு, அவருக்கு நான் ஆளுரி, அவருடைய தாசபூதன், அவருடைய வேலை ஆள் இல்லையா. அப்படியான கிங்கரனை என்னை ஆக்கி ஆச்சாரியமுக்குன்னு எனக்கு ஒரு பரதர்ப்பணம் பண்ணி வச்சு வைகுண்டத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். தவ பரிஜன பவாம் காமயத்தே, உன்னுடைய பரிஜனம், உன்னுடைய பரிஜனம் உன்னுடைய வேலை செய்த ஆள் இருக்கானே
அந்த ஆழ்வானி ஆனி எனக்கு ஆசை தேசி ககா தேசி கைகின்னு போட்டார் இந்த இடத்துல ஏவம் மம சமந்த சௌபாகிய பூர்த்தி இது என்னுடைய சௌபாகிய பூர்த்தி இந்த ஆச்சாரியன் நீ காட்டி கொடுத்தது எனக்கு அதாவது ஆச்சாரியால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமானது அதுக்கு மேலே யாராலும் பண்ண முடியாது அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணான் அந்த அவனை அடைய வேண்டிய உபாயமானதை அவனே தான் உபதேசம் பண்ணணும் அதனாலே அவனே கிருஷ்ணாவதாரத்திலே பீதகவா அடைப்பிரான் பெருமை குருவாகி வந்து நமக்கு வந்து அற்புதமான கீதையை கொடுத்துட்டு போனார் இந்த ஆச்சாரியர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்மெல்லாம் பெருமாளுடைய வஸ்து இல்லையா சரி இது ஒரு திருஷ்டாந்தம் காட்டுற சுவாமி தேசிகன் ரகசத்ரே சாரத்தில் ஒரு ராஜா தன்னுடைய பரிஜனத்தோடு அதாவது தன்னுடைய பத்னி குழந்தையோட காட்டுக்கு வேட்டைக்கு போறான் போற இடத்துல வழிமாறி போயிருந்து அந்த குழந்தை தனிச்சு போறது ராஜா திரும்பி போறான் குழந்தைய காண முடியல இந்த குழந்தை ஏதோ தட்டு தர மாதிரி ஏதோ பக்கத்துல இருக்க ஒரு முனிஸ்ரேஷ்டர் ஆசிரமத்தை ஆச்சாரியார் ஆசிரமத்தில் போய் அங்கே போய் நிற்கிறது அவ அந்த குழந்தைய கூட்டி இது பேச தெரியல பால்மனம் மாறாத குழந்தை இது என்ன கேட்டாலும் பதிலும் சொல்ல தெரியல அதுக்கு அதனால் வளர்த்துட்டு வராவா கொஞ்ச நாள் ஆனவுடனே அவளுடைய தபஸாலே இவன் ராஜபுத்திரன்னு தெரிஞ்சுக்கிறா தெரிஞ்சுங்கப்பா நீ வந்து எங்களை மாதிரி இல்லை நீ நாட்டை ஆளக்கூடியவன் அதனால ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குற அந்த குழந்தைக்கு ராஜா எப்படி நடப்பான் எப்படி கம்பீரமாக நிற்பான் எப்படி வாழ் பயிற்சி வில் பயிற்சி பண்ணுவான் எல்லாம் சொல்லி கொடுத்து காலம் வந்த பிறகு அந்த குழந்தை கூட்டுன்னு போய் அந்த ராஜ சமஸ்தானத்தை சேர்த்து அப்பா உன் குழந்தைய அன்னைக்கு வழி தவறி வந்தானே அவன்தான் இவன் இப்போ இவன் இப்போ யுவராஜாவாக இருக்கான்பா நீ ராஜ்யத்தை சேர்த்துக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிற அதை போலே வழித்தடம் மாறிப்போன இந்த ஜீவாத்மாவை பெருமாளுக்கு சொந்தமான இந்த பந்துத்துவமுடைய இந்த ஜீவாத்மாவை வழித்தடம் மாறி எத்தனையோ பிறப்பு பிறந்து பெருமாளிடத்தை நாம் போய் சேர முடியாத ஒரு சம்சாரமாகிய காலராத்திரியிலே தகிக்கும் அந்த வெயிலே தகிக்கும் இந்த ஜீவாத்மாவை ஆச்சாரியால் எடுத்து எது தத்துவம் எது ஞானம் எது பிரம்மம் எது அசித்து நமக்கு சொல்லி காட்டி நமக்கு மேலே இறைவன் ஒருத்தருக்கான் அவனுடைய சொத்துப்பா அவனை போய் சேரணும்னா நீ உபாய அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அந்த அனுஷ்டானங்களை சொல்லி வச்சு நமக்கோசரம் பரிந்து பெருமாளிடத்துல பேசி பிராட்டிகிட்டே புருஷகானுபூதியான பிராட்டியிடத்தை உத்தரவு வாங்கிட்டு நமக்கு பெருமாளை காட்டி கொடுத்து பஞ்சசம்ஸ்காரம் தாபசம்ஸ்காரமான பஞ்சசம்ஸ்காரத்தையும் சரணாகதி என்று சொல்லப்பட்ட அந்த பரண்யாசத்தையும் நமக்கு கடாட்சத்தோடைய பண்ணி வச்சு இதற்கு மேல் உனக்கு இந்த ஜென்மாவுக்கு வேண்டுவதில்லைப்பா இனிமேல் உனக்கு வேற ஜென்மா ஏற்படாது ஏன்னா பெருமாள் உனக்கு கலங்கா பெருநகரான வைகுண்டத்தை அனுகிரகிக்க போறான் உன்னுடைய தேக அவசானத்தின் போது நம்ம சொல்லி காட்டி நீ பெருமாள் வஸ்துப்பா அதனாலே இந்த பரத்தை பெருமாளத்தை ஒப்படைன்னு சொல்லி கொடுக்குறா இல்லையா அதுதான் ஆச்சாரியத்துவம் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியாளுக்கு நம்மளால் ஒரு கைமுதலும் செய்ய வேண்டியதில்லை நம்மளால் பண்ணவே முடியாது பெருமாளாலையும் பண்ண முடியாது சுவாமி தேசிகன் சாதிக்கிறே சகசத்திரே சாரத்தில் இதற்கு மேல் நாம் இந்த லோகத்தில் வேண்டுவது என்ன சுவாமி நன்னா படித்தாச்சு கல்யாணம் கார்த்தியாச்சு பேரமேத்தி எடுத்த பிறகு உனக்கு என்ன இந்த ஜீவனை பெருமாளிடத்து போய் சேரணும் அதாவது திரும்பி பிறக்காத வழிக்கு நித்தகைங்கரிய ஸ்தலமான அந்த வைகுண்ட லோகத்தை நாம் பெருமாளுக்கு நித்திய பூதியிலே கைங்கரியம் பண்ணோன்றதுக்கு உண்டான சரணாகதி இங்கு ஆச்சாரியால் நமக்கு பண்ணி வைக்கிறான் அதனால பிராட்டிடத்துல கேட்கிறா வேற ஒன்று நான் வேண்டுவதில்லைம்மா நம்மாழ்வா சாதிச்சர் எம்மா வீட்டு திரமம் சப்பம் நின் சம்மா பாதபற்பு தல சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே அப்படின்னு எம்மா வீட்டு திரமம் சப்பம் நின் செம்மா பாதபற்பு தல சேர்த்து உன்னுடைய திருப்படியிலே என் சிரச வைக்கிறப்பா வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை ஏன்னா அன்னை ஆனைக்கு அருள் செய்தமையால் அப்படின்னர் ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே கையினா கைமானம்னா யானை அது துயர தீர்த்தி வைகுண்டத்திலேருந்து கிரடாரோடனா வந்து அந்த துயர தீர்த்தையே என்னுடைய கஷ்டத்தை நீ வந்து போக்கி
உன் திருவடி எனக்கு தரமாட்டாயான் பிரார்த்தனை வல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மாவடியேன் வேண்டுவதீதே அப்படின்னு முடிக்கிறார் நம்மாழ்வார். அதாவது அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தால் சொன்னார் ஆழ்வார். நான் உனக்கு தாசபோதன் அடிமைப்பட்டு விட்டேன், எதனால வந்ததுன்னா என் பாக்கியம்னர். நம் பாக்கியம்னா என்ன? ஆச்சாரியாலே நமக்கு ஏற்பட்ட ஒரு சுகுத விசேஷமானது பெருமாளிடத்தில் கொண்டு நம்ம சேர்த்துருத்து இல்லையா, அதுதான் ஆச்சாரிய கட்டாட்சம் என்று சொல்லப்பட்டது. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன், நீதான் எனக்கு மாதா, நீதான் பிதா, உனக்கு நான் கிங்கரனாகிறதுக்கு ஆசைப்பட்டு தேசிகைகி ஆச்சாரியர்களாலே பரதப்படம் பண்ணப்பட்டு நான் தேவருடைய கிங்கரன் ஆனேன். இதுக்கு மேலும் எனக்கு ஆசை ஒன்றுமில்லை, ஏதாவது நீர் அனுகிரகம் பண்ண வேண்டி இருந்தால் சொல்லும் உண்டு. தாதரிடத்துல தேசிகன் பிரார்த்தனை பண்ணதா இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.